ஹாய் எல்லாத்தையும் வணக்கம் எல்லாத்துக்கும். இன்னைக்கு டிஎன்ஜேஎஃப்யூவில் இருந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது 27 ஜனவரியில் இருந்து 31 ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு நடக்குது. அதுக்கான கட் ஆஃபும் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஆன்லைனில் தான் நடக்குது. எவ்வளோ பேர், அதுக்கப்புறம் எந்தெந்த கட் ஆஃப் ரேஞ்சில் எந்தெந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கலாம் அப்படிங்கிறதுமே இங்கே உங்களுக்கு ஸ்கெடியூலில் கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், நீங்கள் அப்பியர் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு லாகின் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஸ்கெடியூலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஎஃப்எஸ்சிக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் சீட்டுக்கு இப்போ உங்களுக்கு கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. எல்லா கேட்டகரிக்குமே 185க்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணிக்கலாம். பிடெக் ஃபிஷரீஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. IEEE பிடெக்குக்கு பிசிஎம்முக்கும் எஸ்சிக்கும் மட்டும்தான் சீட் வேக்கண்ட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பிடெக் பயோடெக்னாலஜிக்கு உங்களுக்கு பிசிக்கும், அதுக்கப்புறம் எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி இந்த மூணு கேட்டகரிக்கு கூப்பிட்ருக்காங்க. அண்ட் தென் ஃபுட் டெக்னாலஜிக்கு பிசி, அதுக்கப்புறம் எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ இந்த நாலு கம்யூனிட்டி ரேஞ்சுக்கும் கூப்பிட்ருக்காங்க. பிபிஏக்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எம்பிசி, டிஎன்சியும், எஸ்சி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. வொக்கேஷ்னல் கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எஸ்சிக்கு மட்டும்தான் கூப்பிட்ருக்காங்க. 48க்கு மேலேயும் 48.333 இந்த பாயிண்ட் மார்க் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லிஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க ஆன்லைன் கவுன்சிலிங். நீங்கள் 27:09 AM இருந்து 31:05 PM வரைக்கும் எப்போ வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஆல் த பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.